அனைவருக்கும் வணக்கம் சமாரியன் கதை ஒரு வழிப்போக்கன் தனி வழியே வந்து கொண்டிருந்தான் அப்பொழுது அவனை வழிமறைத்த வழிப்பறை கொள்ளைக்காரர்கள் அவனை தாக்கிவிட்டு அவனிடமிருந்த பொருட்களையெல்லாம் கொள்ளையடித்து சென்றனர் அவனோ இறக்கும் தருவாய் வரை சென்று விட்டான் அப்பொழுது அந்த வழியே வந்த மதகுரு ஒருவர் வேறு பக்கமாக சென்றார் அதன் பின்னர் வந்த அரச அதிகாரியோ தனக்கேன் வீண்பம்பு என நினைத்து அங்கிருந்து அகன்று விட்டார் பின்னர் வந்த அறிஞர் ஒருவர் அதனை கண்டும் காணாமலும் சென்று விட்டார் அதன் பின்னர் சமாரியன் ஒருவன் வந்தான் அவன் அந்த காயப்பட்ட வழிப்போக்கனை ஒரு மடத்திற்கு எடுத்து சென்று முதலுதவி செய்தான் அதன் பின்னர் மடத்திற்கு பொறுப்பானவரிடம் சிறிது பணம் வழங்கி அவனை பார்த்து கொள்ளும்படி கூறினார் மேலதிகமாக ஏதும் செலவு இருப்பின் தான் திரும்பி வரும்போது தருவதாகவும் வாக்களித்தான் இந்த கதையை கூறிய கிறிஸ்துநாதர் இதிலே அந்த வழிப்போக்கனுக்கு நெருங்கிய உறவினன் யார் அவனுக்கு உதவியவன் யார் என கேட்டார் அதற்கு சமாரியன் என பதில் வழங்கப்பட்டது இங்கே அந்த சமாரியன் அந்த வழிப்போக்கனுடன் நேரடியாக தொடர்புபட்டவன் அல்லன் மேலும் அவனும் ஏனையவர்களைப் போல சென்றிருக்க முடியும் ஆனாலும் அவன் அந்த வழிப்போக்கனுக்கு மனமிறங்கி தன்னைப்போல் அவனையும் நினைத்து உதவி செய்தான் இந்த கதையின் மூலம் நாம் முக்கியமான பல நீதிகளை விளங்கிக் கொள்ள முடியும் ஒன்று நாம் எல்லோருக்கும் சமூகத்தில் பொறுப்பு உள்ளது நாம் பல விடயங்களை நம்மை பாதிக்காதபடியால் கடந்து செல்கிறோம் எனினும் அவ்வாறு செய்வது நல்லதல்ல எனவே நாம் சமூக பொறுப்புணர்ந்து செயற்பட வேண்டும் இரண்டு திருப்பவன் துன்பந்தனை பார்க்கப் போறாதவன் புண்ணியமூர்த்தி என பாடுகிறார் மகாகாவி சுப்பிரமணிய பாரதியார் நமது அயலில் உள்ளவர்களையும் நம்மை போல நேசிக்க என ஜேசுபிரான் கூறுகிறார் எனவே நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்புள்ளவர்களாக இருக்க வேண்டும் இதனையே இந்து மதமும் போதிக்கின்றது புத்த மதத்திலும் அந்த கருத்தே வலியுறுத்தப்படுகின்றது எனவே எல்லா மதங்களும் அன்பு நறியை போதிப்பன நாம் எல்லா உயிர்களிடத்திலும் அன்பு நிறைந்தவர்களாக இருக்க வேண்டும் அதற்கு அடுத்தவர்களுக்கு எம்மால் முடிந்த உதவிகளை செய்ய வேண்டும் மூன்று சமூகத்தில் உயர்ந்த நிலையில் இருப்பவர்கள் உயர்ந்த நிலையில் மதிக்கப்படுபவர்கள் எப்பொழுதும் பிறருக்கு நேர்மையாக நடந்து கொள்வார்கள் என நாம் எதிர்பார்க்க முடியாது பலர் பேருக்கும் புகழுக்குமாக வாழ்பவர்களும் பணி செய்பவர்களும் உள்ளனர் அதன் மூலம் பயன் கிடைக்கின்றது தான் எனினும் இதய சுத்தியுடன் அன்புடன் செய்யப்படும் கருமமே இறைவனுக்கு உகந்ததாகிறது அடுத்ததாக மிக முக்கியமாக நாம் சுய பொறுப்புடன் சுய கட்டுப்பாட்டுடன் நடந்து கொள்வது மிகவும் முக்கியமானது அவ்வாறான ஒரு சமுதாயமே மிகவும் சிறந்த சமுதாயமாக விளங்கும் நன்றி வணக்கம் இந்த காணொலியை பார்வையிட்டமைக்காக உங்களுக்கு எங்களது மனமார்ந்த நன்றிகளை தெரிவித்துக் கொள்கிறோம் இதனை விரும்பியிருந்தால் லைக் செய்யவும் உங்கள் நண்பர்கள் மற்றும் உறவினர்களுடன் பகிர்ந்து கொள்ளவும் இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும் நன்றி வணக்கம்